சச்சினை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அவருடைய எய்மே வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஆகணும். சச்சின் டெண்டுல்கர் சொல்ல போனா இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். டென்னிஸ்ல ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சிரிச்சு விளையாட்டா சொன்னாரு, டெண்டுல்கர் ரிஜெக்ட் பண்ணது நான் தான். சச்சின் டெண்டுல்கரை மாஸ்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடுற அளவுக்கு மடைமாற்றி விட்டது சென்னை தான். கண்டிப்பா அவருக்கு இயல்பாவே ஒரு திறமை இருந்துச்சு. இந்த மாதிரி பிச்சில் கிட்டத்தட்ட 88 ஆவரேஜில் அவ்வளோ ரன் 900 பக்கமாக அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சச்சின் ரொம்ப அவதிப்பட்ட காலகட்டத்திலையும் அவர் கை கொடுத்தது சென்னை மண் தான். அவருக்கு உதவி பண்ணது ஒரு சென்னைக்காரர் தான். கிரிக்கெட் உலகத்திலேயே முக்கியமான 100 டெஸ்ட்டுகள் அந்த வரிசைப்படுத்தினா அதில் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட இந்தியா ஒரு வெற்றியை நோக்கி போயிடுச்சு. சும்மா அடுத்த அடிதான் வெற்றிங்கும் போது டெண்டுல்கர் அவுட் ஆயிடுவார். சச்சினோட எபிக் இன்னிங்ஸ்ல ஒண்ணு, ஷேன்வான் கிட்டத்தட்ட கையெடுத்து கும்பிடாத குறை ஒண்ணுதான். ஆனா சமகாலத்துல இப்ப இருக்கக்கூடிய விராட் கோலியோட சச்சின் ஒப்பிட்டு பேசுறாங்களே, கோலி அந்த அளவுக்கு ஒரு பெரிய டெண்டுல்கர் அளவுக்கு பிறவி மேதைன்னு சொல்ல முடியாது. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091-990-816-585-6. வணக்கம் தினேஷ். வணக்கம் பிரதர். சச்சின் டெண்டுல்கருடைய பர்த்டே ஸ்பெஷலா சென்னைக்கும் சச்சின் டெண்டுல்கருக்குமான அந்த பாண்டிங் பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்கேன். அதை பத்தி தான் இப்ப நான் கேட்க போறேன். சச்சினை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்தியன் கிரிக்கெட் டீமில் அவருடைய கோல், அவருடைய எய்மே வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஆசைப்பட்டு சென்னை வந்ததாகவும், ஆனால் அவருடைய அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அந்த கனவில் அந்த ட்ரீமில் சென்னை தான் அணைக்கட்டி தடை போட்டதாகவும் சொல்கிறாங்களே, உண்மையா? கண்டிப்பாக சச்சின் டெண்டுல்கர் சொல்ல போனால் இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி ஒரு ரோல் எடுக்கணும்னா அவரோட கனவாக இருந்துச்சு. அதாவது பேட்ஸ்மேனாகவும் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு மீடியம் பேஸராக வரணும், ஒரு பேஸ் பவுலராக வருங்கிறது தான் அவரோட சின்ன வயசில் அவரோட கனவாக இருந்துச்சு. வாசு பரஞ்சப்பேன்னு சொல்லிட்டு மும்பையில் ஒரு பெரிய கோச் அவர். அவர் தான் நிறைய கிரிக்கெட்டர்ஸை உருவாக்குனார். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே தமிழ்நாட்டில் சேப்பாக்கில் தமிழ்நாட்டு சென்னையில் அப்போ வந்து எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து டிஎஸ் ஷேகர்ன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ரீசெண்டாக அவரை எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். டிஎஸ் ஷேகர் அப்போது அங்கே இருந்தப்போ அப்போ அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார். ஹெட் கோச்சு ஆஸ்திரேலியாவோட பெரிய ஜாம்பவான் ஃபாஸ்ட் பவுலர் டென்னிஸ் லில்லி இருந்தார். வாசு பரஞ்சப்பே இங்கே எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷனில் பேசி, நான் ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் அனுப்புகிறேன், அதில் டெண்டுல்கர்னு ஒரு பையன் இருக்கான், ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக வரத்துக்கான திறமை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் அனுப்பிட்டு டெண்டுல்கர் அனுப்பிக்கிறார். டெண்டுல்கர் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய பிரதர், அவர் பேர் அஜித் டெண்டுல்கர், அஜித் என்ன சொல்கிறாரு, வெறுமனே பால் மட்டும் எடுத்துகிட்டு போவாத, கொஞ்சம் பேட்டு கிட்டே எடுத்துகிட்டு போ, ஒருவேளை அது சொதப்போனா நீ கொஞ்சம் பேட்ஸ்மேனாக நீ அங்கே கொஞ்சம் ட்ரெயின் ஆகலாம். அங்கே நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க, டென்னிஸ் லில்லி வேறு இருக்காரு, டிஎஸ் ஷேகர் மாதிரியான முக்கியமான பவுலர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, சரின்னு ஒரு அவர் அண்ணன் சொல்கிறதுக்காக தான் அந்த பேட் கிட்டே எடுத்துகிட்டு சென்னை வர்றார். சென்னை வந்தவுடனே ஒரு ஃபாஸ்ட் பவுலராக கொஞ்சம் நேரம் இவர் ப்ராக்டிஸில் இருக்கிறதெல்லாம் டென்னிஸ் லில்லி பார்க்குறாரு. டிஎஸ் ஷேகர் டென்னிஸ் லில்லாம் பார்க்குறாங்க. ஆள் வேற ரொம்ப ஷார்ட்டு, ஒரு 5 அந்த சைஸில் தான் இருப்பார், நல்ல சுருட்ட முடி, ஆள் கொஞ்சம் ஒரு பேபி மாதிரி, ஒரு கொஞ்சம் ஒரு ஃபேட்டான ஒரு உடல்வாகு தான் அவருக்கு அந்த காலகட்டத்தில். பார்த்தோன்னே டென்னிஸ் லில்லி முடிவு பண்ணிடுறாரு, இந்த பையன் வந்து பேஸ் பவுலராக ஆகிறதுக்கு தகுதி இல்லை. டென்னிஸ் லில்லி ரொம்ப வருஷம் கழித்து ஒரு சிரிச்சு விளையாட்டாக சொன்னார், டெண்டுல்கர் ரிஜெக்ட் பண்ணது நான் தான் ஒரு பேஸ் பவுலராக அப்படின்னு. டெண்டுல்கர் மாதிரியான ஒரு பிளேயரையும் நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் காரணம் வந்து பேஸ் பவுலருக்கான அந்த உடல் வாகு வந்து டெண்டுல்கருக்கு இல்லை அப்படின்னு சொன்னோடனே ரிஜெக்ட் பண்ணிட்டார். ரிஜெக்ட் பண்ணினோடனே அடுத்த வருஷமே திருப்பியும் வராரு எம்ஆர்எஃப்க்கு டெண்டுல்கர் வராரு. அந்த வருஷத்தில் 15 வயசில் வராரு, 88 நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து ஒரு பேட்ஸ்மேனாக மட்டும் வராரு, பேட்ஸ்மேனாக வந்து டென்னிஸ் லில்லி அந்த காலகட்டத்தில் இன்டர்நேஷ்னல் ரிட்டையர்மெண்ட்லேருந்து வெளியே வந்து திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருந்தார் சமயம் ஆஸ்திரேலியாவுக்கு. இப்போ வந்து ஆலன் பார்டர் கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு டென்னிஸ் லில்லியும் சரி ஒரு நல்ல ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு அவரே பவுல் பண்ணுறாரு, ஹெட் கோச்சாக இருக்கிறாரு. அவருமே ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பேக்காக நல்ல ஒரு வேர்ல்டு அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு ரொம்ப அதிக வேகத்தில் போடக்கூடிய ஒரு பேசர்னால் டென்னிஸ் லில்லி தான். டெண்டுல்கர் 15 வயசு பையன்,
அப்போ வந்து நெட்ஸில் விளையாடும் போது தாக்கு பிடிக்கவே முடியல. முதல் ரவுண்டில் வந்து டெனிஸ் லில்லி ஜெயிச்சிடுறாரு. அந்த பேஸ் வந்து அப்படியே எகிரிக்கிட்டு போகுது, ரொம்ப பேஸியாக இருக்கும் அவரோட பால்லாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சுட்டு பின்னாடி போயிட்டு மற்றவங்க விளையாடுறத சச்சின் பார்க்குறாரு. பின்னாடி இருந்துட்டு நெட்ஸுக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு கணிச்சிடறாரு, இந்த பவுலர் இப்படி தான் போட போகிறாரு. அந்த டைமில் ரஸ்தான் சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அவர் பாகிஸ்தானுக்கெலாம் டூர் போய் நல்லா போட்டார். அந்த டைமில் அவரும் ஒரு நல்ல பேஸ் பவுலர். டிஎஸ் சேகரும் அந்த டைமில் பவுலிங் பண்ணிட்டு இருந்தார். அடுத்த ரவுண்ட் வரும்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து டெனிஸ் லில்லி மீட் பண்ணும்போது பயங்கரமாக விளையாடி, ரஸ்தான் பால்லாம் ரயில்வே ட்ராக்கை தாண்டி போதான் சிக்ஸர். அந்த மாதிரி ஒரு 15 நிமிஷத்தில் அவர் உருமாறினதை அந்த விஷயம் காட்டுது. எந்த அளவுக்கு ஒரு பேஸ் பவுலர் டென்னிஸ் லில்லி மாதிரி ஒரு பேஸ் பவுலரை ரொம்ப யதார்த்தமாக இதில் கொண்டு விளையாடி, ஒரு 15 வயசு பையன், ரொம்ப ஷார்ட்டான பையன். அந்த வருஷத்தோட எண்டில் தான் பாகிஸ்தான் டூர் இந்தியா போகிறாங்க. அதில் டெண்டுல்கரும் போகிறாரு. அங்கே வந்து ஜாம்பவான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அது என்ன சொல்கிறது, ஒரு உயிரை கொள்கிற அளவுக்கு வேகத்தில் போடக்கூடிய இம்ரான் கான், வக்கார் யூனிஸ் இருக்கார், வாசிம் அக்ரம், இந்த மூணு பேரையும் சமாளிக்கிறதுக்கான அடித்தளம் வந்து சென்னையில் தான் அது போடப்பட்டது, டென்னிஸ் லில்லியால் போடப்பட்டது. இந்த கதை வந்து மேபி டென்னிஸ் லில்லியை ஒரு பேஸ் பவுலராக அவர் அங்கீகரிச்சிருந்தா அவர் இவ்வளோ சீரியஸாக அவர் பேட்டிங் எடுத்திருப்பாராங்கன்னு தெரியல. பேட்டிங்கை சீரியஸாக எடுத்திருக்கலைன்னா நான் ஒரு ஓப்பனராக ஓடே மேட்ச்சில் விளையாடிருப்பாரா, இல்லை நம்பர் 4ல இந்தியாவோட 50 செஞ்சுரி போட்டிருக்காரு. அந்தளவுக்கு முழு தன்னுடைய கவனத்தை பேட்டிங்கில் குவிக்காமல் ஆல்ரவுண்டராக விளையாடிருக்கலாம். ஸோ அந்த முக்கியமான அந்த ஒரு மொமெண்ட் வந்து நடந்த பூமி வந்து இந்த சென்னை பூமி. சச்சின் டெண்டுல்கரை மாஸ்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடுற அளவுக்கு மடைமாற்றி விட்டது சென்னை தான். கண்டிப்பாக அவருக்கு இயல்பாகவே ஒரு திறமை இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் விளையாடும் போதே வினோத் காம்பளியோட சேர்ந்து ஒரு பெரிய ரெக்கார்ட்லாம் பண்ணார். ஆனால் அந்த திறமையை தாண்டி முழுமையான கவனம் பேட்டிங்கில் மட்டும் செலுத்துங்கிற அந்த விஷயத்தை சென்னை மண்ணில் தான் அவர் உணர்ந்தார். அந்த விதத்தில் இது முக்கியமான ஒரு இடம். அதே மாதிரி இதே சென்னை மண்ணில் 5 டெஸ்ட் மேட்ச்சில் சச்சின் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 10 டெஸ்ட் மேட்ச்சில் ஓவராலாக 970 ஸ்கோர் வச்சுருக்காரு, அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் வந்து 88 இருக்குது. இதுதான் சென்னைக்கும் சச்சினுக்குமான பாண்டிங்காக. டெண்டுல்கர் வந்து பொதுவாக ஓவர்சீஸில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. பொதுவாக இந்தியன் பேட்ஸ்மேன் எப்படின்னா உள்ளூரில் கில்லியாக இருப்பாங்க, வெளியூர் போனால் சொதப்புவாங்க, அப்படி தான் பேர் இருக்குது. ஆனால் ஓவர்சீஸில் இந்தியாவில் இருக்கிற ரெக்கார்டோட நல்ல ரெக்கார்ட் இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கிரவுண்டு மாதிரியே ஒரு பொதுவான தன்மை கொண்ட கிரவுண்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்லோ டேர்னர், சுழற்பந்து வீச்சுக்கான சொர்க்கபுரின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் பால் கண்ணா பின்னான்னு திரும்ப உங்களுக்கு பேட் வேணும். மும்பையில் வளர்ந்த பிளேயர் சச்சின் டெண்டுல்கருக்கு அவருக்கெல்லாம் பேஸ் வேணும். ஒரு அவர் நின்ன இடத்துல இருந்தே ஒரு ஆன் தி அப் டிரைவ் பண்ணுன்னு ஆசைப்படுவார், கட் பண்ணுன்னு ஆசைப்படுவார் ஸ்கொயரில். இங்கே வந்து ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது, பால்லாம் தாறுமாறாக திரும்பும், பாலே உங்களுக்கு பேட்டுக்கு வராது. ஸோ அந்த பிச்சில் விளையாடுறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டில் விளையாடுறதுக்கு சமம். அந்த சீதோஷண நிலை, அந்த விஷயம், அந்த பிச்சோட தன்மையெல்லாம் அவர் புதுசாக விஷயமாக தான் இருக்கும். ஒரு வெளிநாட்டு பிளேயர் எப்படி இருக்கார் அப்படி தான் சென்னை வந்து மும்பையில் பிறந்த சச்சினுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிச்சில் கிட்டத்தட்ட 88 ஆவரேஜில் அவ்வளோ ரன்னு 900 ரன் பக்கமாக அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய ஹண்ட்ரட்ஸ் வந்து அவரோட ஹண்ட்ரட்ஸ் ரொம்ப மெமரபுளான இன்னிங்ஸ் நிறைய இருக்குது. பாகிஸ்தான் கூட அடித்த ஹண்ட்ரடாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா கூட 200 அடிச்சிருக்காரு. அவரோட ஃபஸ்ட் ஹண்ட்ரட் இன் ஷேப்பாக் வந்து இங்கிலாந்து கூட அடித்தார். கடைசியாக வந்து சிவராஜ் சிங்கோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடினார். ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ்லாம் சென்னையில் விளையாடினது சென்னைக்கு ரொம்ப பெருமை தான். இன்னொரு விஷயம், அவரோட இன்னிங்ஸ் பற்றிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி 96ல் வந்து அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அவருக்கு இந்த எல்போ பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் திருப்பி ஒரு முறை எம்ஆர்எஃப் ஸ்டோரியில் இது வருது. எம்ஆர்எஃப்க்கு திருப்பி வராரு. அவர் வரும்போது இங்கே டிஎஸ் சேகர், ஹெட் கோச்சாக அந்த டிஎஸ் சேகர் தான் அவரை ஆஸ்திரேலியாவுக்கு அகாடமி, கிரிக்கெட் அகாடமியை பரிந்துரைச்சு, அது ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் ஒரு டூர் போகிற அந்த டைம், அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அகாடமிகிட்ட ராட் மார்ஷின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முக்கியமான ஒரு பிளேயர், அப்போ அவர் தான் இந்த கிரிக்கெட் அகாடமியை ரன் பண்ணிட்டு இருந்தார். உலகம் முழுக்கவே அந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அகாடமி மாடலாக வச்சு தான் இங்கிலாந்தில் கொண்டு வந்தாங்க, 2001 இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ஸோ அவர்கிட்ட டைரெக்டாக டிஎஸ் சேகர் பேசி சச்சின் டெண்டுல்கரை இங்கேருந்து
ஆஸ்திரேலியா அனுப்பி அந்த அந்த காயத்தை சரி பண்ணாங்க. ஸோ முக்கியமான காலகட்டத்தில் சச்சின் ரொம்ப அவதிப்பட்ட காலகட்டத்திலையும் அவர் கை கொடுத்தது சென்னை மண் தான், அவருக்கு உதவி பண்ணது ஒரு சென்னைக்காரர் தான். ஸோ அந்த விதத்துலையும் நம்ம ரொம்ப பெருமையான விஷயம். அவர் அவரோட ஹண்ட்ரட்ஸ் பற்றி நிறைய பேசணும், நிறைய இருக்குது அவர். நம்மளுடைய சென்னை மண்ணில் சச்சின் டெண்டுல்கர் வந்து நிறைய செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுலேயே மறக்க முடியாத ஒரு செஞ்சுரி அப்படின்னா எந்த மேட்சோட செஞ்சுரியை சொல்லுவீங்க? எல்லாமே மறக்க முடியாத செஞ்சுரி தான். ஆனால் அதுக்கு ஒரு வரிசைப்படுத்தணுன்னா பாகிஸ்தான் கூட 98 அடித்த அந்த செஞ்சுரி சொல்லலாம். அது வந்து கிரிக்கெட் உலகத்திலேயே முக்கியமான 100 டெஸ்ட்டுகள் அந்த வரிசைப்படுத்தினா அதில் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் இருக்கும். அது வந்து பாகிஸ்தான் அணி, வாசிம் அக்ரம் அந்த மாதிரி லெஜெண்டரி ஒரு பிளேயர் தலைமை தாங்கின அந்த அணி வந்து அந்த காலகட்டத்தில் டெண்டுல்கர் கேப்டனாக இருந்த காலகட்டத்தில் அந்த மேட்ச் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு க்ளோஸ் என்கவுண்டர், கிட்டத்தட்ட இந்தியா ஒரு வெற்றியை நோக்கி போயிடுச்சு. சும்மா அடுத்த அடி தான் வெற்றிங்கும் போது டெண்டுல்கர் அவுட் ஆயிடுவார், ஷக்லைன் முஸ்தாக் பால் அவுட் ஆயிடுவார். அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், அந்த இன்னிங்ஸ் முழுக்கவே உடலில் 100% ஃபிட்டாக இருக்க மாட்டார். தாண்டி அவர் ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் விளையாடுவார், ஒரு பக்கம் விக்கெட்ஸ்லாம் விழுந்துகிட்டே இருக்கும். பாகிஸ்தானோட பவுலிங் தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு பக்கம் விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும் போது இவர் மட்டுமே ஒரு எண்டில் நின்று, அவரோட சச்சினோட ஒரு ஃபேமஸ் ஃபோட்டோ ஒன்று இருக்கும், எல்லாரும் இப்போ ஒரு இடத்துல எதிரணி வீரர்கள்லாம் ஒரு விக்கெட்டை எடுத்துட்டு இந்தியன் பேட்ஸ்மேன் போயிட்டு இருக்கும்போது டெண்டுல்கர் மட்டும் நின்றுட்டு இருப்பார். அந்த மாதிரியான ரியாலிட்டியாக அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் விளையாடி காட்டினார். ஸோ அந்த மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட இந்தியா ஜெயிச்சுங்கிற சமயத்தில் ஒரு பெரிய ஷாட் ஒன்று விளையாடி கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவார். அது டெண்டுல்கரோட ஒரு கிளாசிக்கான டெஸ்ட் மேட்ச்னா அது சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் டெண்டுல்கருக்கு, மறக்க முடியாத இன்னிங்ஸ். இதில் முக்கிய வேற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சென்னை ரசிகர்களோட அந்த பெருந்தன்மை வெளிப்பட்ட ஒரு மேட்ச். அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். 1998 சென்னை மண்ணில் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சில இன்ஜுரியோட சில ஹெல்த் இஷ்யூட சச்சின் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு செஞ்சுரி அடித்தோம். அந்த மேட்ச்சில் இந்தியா தோத்துருச்சு, பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு. ஆனால் சச்சின் செஞ்சுரி அடித்ததை கொண்டாடாமல் செலிப்ரேட் பண்ணாமல் பாகிஸ்தான் வின் பண்ணதை ஒரு ஸ்போர்ட்ஸாக மட்டும் சென்னை ரசிகர்கள் கொண்டாடினாங்களே, பாகிஸ்தானை கொண்டாடினாங்களே, விஷ் பண்ணாங்களே, அந்த எப்படி நெஞ்சம் எப்படி எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு மெய்சிலிருக்கிற வைக்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் நடந்துச்சு. அந்த மொமெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லை, சென்னை ரசிகர்களோட நாலேஜபிள் க்ரௌடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களோட அந்த பெருந்தன்மை விஷயங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் அது வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வெளிப்பட்ட தருணம் தான் அந்த விஷயம். நீங்கள் டெண்டுல்கர் வந்து இந்தியாவோட ஹீரோ, உலகத்தோட அந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இல்லை, அவர் அவுட் ஆகிட்டார், இந்தியா தோத்துருச்சு, ஓகே அவ்வளோதான், மறந்துட்டு பாகிஸ்தான் வீரர்களுக்கு எந்திரிச்சு கைத்தட்டினாங்க, ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து சென்னை மக்கள் மாதிரி, அதனால தான் வாசிம் அக்ரம் அடிக்கடி சொல்லுவார், நிறைய பாகிஸ்தான் பிளேயர்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் இந்தியாவில் விளையாடினா சென்னையில் விளையாட தான் நாங்கள் ஆசைப்படுவோம், சேப்பாக்கில் விளையாட, ஏன்னா அவ்வளோ பெருந்தன்மையான ரசிகர்கள், தங்களுடைய டீம் தோத்துருச்சுன்னு நிறைய பார்க்குறோம். நம்ம ஈடன் கார்டன்ஸில் இந்தியா 96 வேர்ல்ட் கப்பில் ஸ்ரீலங்கா கூட தோத்ததுக்கு பாட்டிலில் எடுத்துலாம் அடித்தாங்க. ஈடன் கார்டன்ஸ் க்ரௌட், இந்தியன் க்ரௌட், பெங்காலில் அது நடந்தது, இந்தியன் பிளேயர்ஸ் மேலே அடித்ததெல்லாம் பார்த்தோம். 2007 வேர்ல்ட் கப்பில் இந்தியா ஓடே வேர்ல்ட் கப்பில் தோத்ததுக்கு தோனியோட வீட்டில் கல் எறிஞ்சாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் சென்னை க்ரௌட்ஸ், அது யார் கூட இந்தியா தோக்குது, பரம எதிரி, பரம வைரின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் கூட தோத்துமே பாகிஸ்தான் பிளேயர்களோட அந்த மேதமைக்கு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு கைத்தட்டுறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். பாகிஸ்தான் பிளேயர்கள் அந்த கிரவுண்ட் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க, அது ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ இருக்குது, நிறைய வீடியோ கூட யூடியூப்பில் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அந்த இன்னிங்ஸ் வந்து அந்த சென்னை க்ரௌட்ஸோட அந்த பெருந்தன்மையால் தான் அந்த டெஸ்ட் மேட்ச் இன்னும் ஒரு 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 படி மேலே போய் அது கொண்டாடப்படுது. சென்னை சச்சின் டெண்டுல்கர் ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதே 1998 பாகிஸ்தான் கூட எப்படி செஞ்சுரி அடித்தாரோ அதே மாதிரி அதே 1998 வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு மேட்ச்லேயும் செஞ்சுரி போட்டார்ல, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? அது கண்டிப்பாக அந்த சீரீஸே ஒரு முக்கியமான சீரீஸ், ஏன்னா உலக கிரிக்கெட்டில் அன்னைக்கு வந்து எதிரணி பேட்ஸ்மேன் எல்லாமே கதிகலங்க வச்சுட்டு இருந்த ஷேன் வான் அப்போ தான் இந்தியாவுக்கு முத முத கால் எடுத்து இருக்கிறார். அப்போது டெண்டுல்கர் தான் உலகத்தின் சிறந்த பேட்ஸ்மேனாக கொண்டாடப்படுறாரு, உலகத்தோட ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்பின்னராக ஷேன் வான் கொண்டாடப்பட்டுருக்கார். ஸோ ரெண்டு பேரும் முத முதல்ல இந்திய மண்ணில் அந்த மீட் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஊடகங்கள், ஆஸ்திரேலியன் ஊடகங்களாக இருக்கட்டும், இந்திய ஊடகங்களாக இருக்கட்டும், அந்த சீரீஸே பேர் என்ன வைக்கிறாங்கன்னா டெண்டுல்கர் வெர்சஸ் ஷேன் வான், அதுதான் அந்த சீரீஸோட
இன்னொரு பேர் அந்த போ அந்த அவங்களுக்கு நடக்கல அந்த டூயல் இருக்கு வார் இருக்குல்ல அந்த வார் எப்படி இருக்கும் யார் கை ஓங்கும் யார் வந்து இப்போ பெரிய வீரர்னு காட்ட போகிறாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு ஊடகங்கள் பெரிய அளவுக்கு ஊதி பெருக்கிறாங்க அந்த விஷயத்த அந்த டைமில் ஷேன் வான் பயங்கரமாக திருப்புறார் பால் வந்து நீங்கள் அவுட் சைடு லெக் ஸ்டம்பில் குத்தி ஆஃப் ஸ்டம்ப் எடுக்கிற அளவுக்கு பயங்கரமாக திருப்புறார் அவரை யாராலுமே விளையாட முடியாத காலகட்டம் அந்த காலகட்டத்தில் டெண்டுல்கர் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மைண்டில் ஒரு பிளான் பண்ணுறது என்னென்னா ஷேன்வானை சந்திக்கணும் சேப்பாக்கில் விளையாட போகிறோன்னு தெரிஞ்சிச்சு ஷேன்வானை எப்படி நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபார்மர் இந்தியா லெக் ஸ்பின்னர் எல் சிவராமகிருஷ்ணனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டாக்டர்டு பிச் எப்படி இந்த பிச் இருக்குவோ அந்த மாதிரி ஒரு பிச் ரெடி பண்ணி அந்த பிச்சில் ஷேன்வான் எங்கெல்லாம் எனக்கு போட வாய்ப்பு இருக்கோ தனக்கு போட வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் எனக்கு போடுங்க அவருமே ஒரு லெக் ஸ்பின்னர் எல் சிவராமகிருஷ்ணன் அந்த மாதிரி போட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணார் ரொம்ப ஷேன்வான் என்னென்னலாம் பண்ண வாய்ப்பு இருக்கோ முன்னாடியே கணிச்சு அந்த மாதிரி விளையாடி பழகிட்டார் அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஷேன்வான் கை தான் ஓங்குது முதல் இன்னிங்ஸில் ரொம்ப கம்மி ரன்ல அவுட் ஆயிடுவார் ஷேன்வான் பாலில் ரெண்டாவது இன்னிங்ஸ் தான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஷேன்வான் என்ன பண்ண போகிறான்னு ஒரு செகண்ட் முன்னாடியே தலைவருக்கு தெரிஞ்ச மாதிரி இறங்கி இறங்கி சிக்ஸர்ஸ் மிட் விக்கெட்டில் சிக்ஸர் அடிப்பார் ஷேன்வான் எல்லா வித்தையுமே ட்ரை பண்ணிப்பார் தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் இறக்கி வைப்பார் ஒன்று கூட சக்ஸஸ் ஆகாது எல்லாமே டெண்டுல்கர் பிரிச்சிடுவார் அந்த மேட்ச் ஒரு டெண்டுல்கரோட ஒரு டாப் டென் இன்னிங்ஸில் ஒரு ஒரு இன்னிங்ஸாக கொண்டாடப்படுது ஏன்னா யாரை எதிர்த்து அடிக்கிறோம்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரியான இன்னிங்ஸ் அது ஒரு எப்பிக் சச்சினோட எப்பிக் இன்னிங்ஸில் ஒன்று ஷேன்வான் கிட்டத்தட்ட கையெடுத்து கும்பிடாத குறை ஒன்று தான் அந்த மாதிரி ஷேன்வானா டெண்டுல்கராங்கிற அந்த போரில் டெண்டுல்கர் தான் பெரிய ஆள்னு காட்டின இன்னிங்ஸ் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 98 அந்த சேப்பாக் இன்னிங்ஸ் அது வந்து பிரமாதமான இன்னிங்ஸ் இதே சென்னை மண்ணில் இந்தியா வின் பண்ணதுக்கப்புறம் சச்சின் வந்து இந்த வெற்றியை வந்து மும்பை குண்டு வெடிப்பில் இறந்த அந்த மும்பை மக்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருப்பார் அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லி கண்டிப்பாக சச்சின் வந்து ரெண்டு சதத்தை அவருடைய 100 சதங்கள் அடிச்சிருக்காரு ரெண்டு சதம் அடிக்கும்போது தான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருந்தார் ஒன்று வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஜிம்பாப்வேவா கென்யா கூட ஒரு வேர்ல்ட் கப்பில் அடிப்பார் அந்த சதத்தை வந்து தன்னோட தந்தைக்கு சமர்ப்பணம் செய்வார் அப்போ வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தார் அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருந்ததுன்னா 2008 அதுவுமே நம்ம சேப்பாக் மண்ணில் தான் அதை சச்சினோட சந்தோஷமான முகத்தையும் பார்த்துருக்கோம் ஒரு கஷ்ட காலத்துலேயும் சேப்பாக் மண் பார்த்துருக்கு அந்த காலகட்டத்தில் வந்து மும்பை குண்டு வெடிப்பு அந்த கால அப்போ தான் 2008 நடக்குது தாஜ் ஹோட்டலில் குண்டு வெடிப்பு நிறைய இந்தியாவே ரொம்ப ஒரு கண்ணீர் விட்டு அந்த தருணத்தில் டெண்டுல்கர் யுவராஜ் சிங் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்தில் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு யுவராஜ் சிங்கோட நல்ல இன்னிங்ஸ்னு சொல்லலாம் அந்த இன்னிங்ஸ் தான் அவர் டெஸ்ட்டில் ஒரு உருப்படியாக வரலான ஒரு இன்னிங்ஸ்னு 85 சம்திங் அடிப்பார் ரொம்ப ஈஸியாக அடிச்சிருவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு 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 பிளாட்ஃபார்ம் வந்து சேவாக் ஒன்று செட் பண்ணி கொடுத்துட்டு போவார் இனிஷியலாக அதை வந்து யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் அடிச்சிருவாங்க அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குண்டு வெடிப்பில் இறந்தவங்களுக்கு இந்த என்னுடைய சதத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ரொம்ப ஒரு ஒரு வேதனையை பகிர்ந்துக்குவார் அந்த விஷயத்த தன்னோட வெற்றியை வந்து அவங்களுக்காக சமர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய காலத்தில் விளாண்ட பிராட்மேன் லாரா இவங்க கூடலாம் சச்சின் ஒப்பிட்டு பேசுவாங்க ஆனால் சமகாலத்தில் இப்போ இருக்கக்கூடிய விராட் கோலியோட சச்சின் ஒப்பிட்டு பேசுகிறாங்களே இது சரியான பார்வையா அணுகுமுறையா இது வந்து நிறைய நீங்கள் சினிமாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா துறையிலுமே இந்த ஒப்பீடுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பிராட்மேன் வந்து 50கள் காலகட்டத்தில் 40 அந்த காலகட்டம் 30கள் 40கள் அந்த இதில் விளையாண்ட ஒரு ஒரு மேதை அவர் மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் இனிமேட்டு பிறக்க முடியுமா தெரியல அவருடைய ஆவரேஜ் 99ன்றது இன்றைக்கி கனவில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஆவரேஜ் அவர் டெண்டுல்கரை கண்டடைஞ்ச ஒரு தருணம் இருக்குல்ல அது ரொம்ப சுவாரஸ்யமான அதில் இருந்து நான் பேசிவிட்டு நான் அது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம் நினைக்கிறேன் கிரிக்கெட் மேட்ச் வீட்டில் பார்த்துட்ருக்கார் பிராட்மேன் திடீர்னு மேட்ச் பார்த்துட்டு இருந்தது தன்னோட மனைவி கூப்பிட்றாரு ஏ இங்கே வா இந்த பையன் விளையாடுறத பாரு என்ன மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான் ஸோ சச்சின் வாழ்க்கையில் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய உச்சபட்ச காம்ப்ளிமெண்ட் எதுனா பிராட்மேன் தன் மனைவி கிட்ட டெண்டுல்கரை பற்றி சொன்னது அதுக்கப்புறம் தான் டெண்டுல்கரை கூப்பிட்டு அவரோடலாம் பேசுகிறாரு இதெல்லாம் நடக்குது ஸோ டெண்டில் பிராட்மேன் சொல்கிறாரு என்ன மாதிரி ஒரு பையன் விளையாடுறான்னு பிராட்மேன் தான் முதல்ல சொல்கிறாங்க ரசிகர்கள்லாம் அப்புறம் தான் சொல்கிறாங்க
ஸோ அப்போ வந்து டெண்டுல்கர் பெரிய அளவுக்கு உச்சத்தரெலாம் தொட்ட பிளேயர்னு சொல்ல முடியாது, ஒரு யங் கன் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வளர்ந்துட்டு வர அந்த சமயம். நீங்கள் பேட்மேன் டெண்டுல்கர் கம்பேரிசன் வந்து ரெண்டு பேரும் ஒரு பாட்டம் ஹேண்ட் டாமினேட்டட் பிளேயர்ஸ், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பேட்மேன் ரொம்பவே அன்ஆர்த்தடாக்ஸாக இருப்பார், டெண்டுல்கர் ஓகே ஒரு கொஞ்சம் பாட்டம் ஹேண்டு கொஞ்சம் டாமினேட் இருந்தாலும் டாமினேட் பண்ணுறக்கூடிய ஒரு பிளேயராக இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் பிளேயர், ஒரு வீல விளையாடக்கூடிய ஒரு நல்ல பிளேயர். ரெண்டு பேரான அந்த ஒப்பீடு வந்து எந்த அளவுக்கு அந்த தங்களுடைய காலத்தில் முக்கியமான பவுலர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் ஒப்பீடு. ஏன்னா 99 ஆவரேஜ் வேறு இடத்துல இருக்குது, டெண்டுல்கரோட ஆவரேஜ் 54-53 அந்த இடத்துல இருக்குது. ஆனால் அவங்க விளையாண்ட காலகட்டத்தில் அவங்கள மாதிரி முக்கியமான பவுலர்ஸை டாமினேட் பண்ணவங்க யாருமே கிடையாது. நீங்கள் பிராட்மேன் காலத்தில் அவருக்கு அடுத்தது பெஸ்ட் ஆவரேஜ்னா 60 அந்த மாதிரி இருக்கு, ஒரு 30 ஆவரேஜ் வந்து அதிகமாக வச்சுருக்கும் போது எவ்வளோ பெரிய பிளேயர். நீங்கள் டெண்டுல்கர் கம்பேர் பண்ணும்போது அவர் 90s 89 அந்த காலகட்டத்தில் அறிமுகமாகி 2013 வரைக்கும் விளையாடிருக்கார். இந்த காலகட்டத்தில் அவரை சுற்றி விளையாடக்கூடிய பிளேயர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் என்னென்னு பாருங்கள். கங்குலியோட ஸ்ட்ரைக் ரேட் 70 தான் இருக்குது, அதாவது 100 பாலுக்கு 73 ரன் தான் கங்குலியால் எடுக்க முடியும். டிராவிட்டுக்கு 70 அந்த அவ்வளோதான் இருக்கும். பிரைன் லாரா கூட 80 கூட இல்லை, அவ்வளோ பெரிய மேதை, அவருக்கே ஓடியில் 80 கூட இல்லை. டெஸ்ட்டில் சச்சினோட நல்ல ஆவரேஜ் நினைக்கலாம், ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெண்டுல்கர் அன்னைக்கு 84 ஆவரேஜ், 84 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிருக்கார். நீங்கள் நினச்சி பாருங்கள், அதாவது காலத்தை மிஞ்சி ஒருத்த விளையாடுறதுங்கிறது, அந்த துறையில் சாதிக்கிறதுங்கிறது, அது தன்னோட கூட சக போட்டியாளர்கள் சக வீரர்களை தாண்டி அவரோட ஆவரேஜும் சரி, ஓடியில் 44 ஆவரேஜ் வச்சுருப்பார், ஸ்ட்ரைக் ரேட் 84 ஓடியில் வச்சுருப்பார், இதெல்லாம் அந்த காலத்துக்கு ரொம்ப அதிகம். இன்றைக்கி வந்து அது 84 இன்றைக்குமே நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான், அவரோட ஓடிய ஸ்ட்ரைக் ரேட் இன்றைக்கி வீரர்கள் கம்பேர் பண்ணால் கூட அது ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஓப்பனர், ஓடி ஓப்பனர் 44 வச்சுருக்கிறது, நல்ல சாலிடான ஒரு பிளேயராக இருந்துக்காங்க கட்டது. டெஸ்ட் மேட்சில் பெரிய அளவுக்கு ஒரு ராகுல் டிராவிட் அளவுக்கோ இல்லை பிரைன் லாரா அளவுக்கோ பெரிய பெரிய டபுள் செஞ்சுரிஸ்லாம் போடல, ட்ரிபிள் செஞ்சுரிலாம் அடிக்கலை, இருந்தாலும் சாலிட் பிளேயராக இருந்திருக்கார். எல்லா கண்டிஷன்ஸ்லையும் அவரால் சோபிக்க முடிஞ்சு. ஒருவேளை சில பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பின் சரியாக விளையாட மாட்டாங்க, பேசியான கண்டிஷன்ஸ் மட்டும்தான் விளையாடுவாங்க. ஆனால் டெண்டுல்கர் ஒரு ஆல்ரவுண்டு ஒரு பேட்ஸ்மேனாக இருந்திருக்கார், எல்லா விதமான விக்கெட்ஸையும் விளையாடிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி பிரைன் லாராவோட அந்த ஒப்பீடுங்கிறது அதுவும் ரொம்ப ஃபேமஸான இருந்துச்சு 90s 90s தொடக்க காலத்தில். 2000s சரி, பிரைன் லாரா டெண்டுல்கர் அவங்க ரெண்டு பேரும் எம்ஆர்எஃப் பேட் யூஸ் பண்ணுறதுனால இன்னுமே ரசிகர்களுக்கு ஒரு கோல்டு வாராக போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கு பதில் என்ன யார் சொல்லணும்னா ஷேன்வானே சொல்லியிருக்கார். ஷேன்வான் எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு மேட்ச்சு அன்னைக்கு மேட்ச்சில் நான் ஒரு செஷனில் ஒரு 200 ரன் அடித்து மேட்ச் ஜெயிக்கணும்னா நான் ஷேன்வான் தான் நம்புவேன். ஆனால் எனக்கு பிடிச்சி கம்ப்ளீட்டான ஒரு பிளேயர்னா டெண்டுல்கர் அந்த மாதிரி தான் சொல்கிறார். நீங்கள் பிரைன் லாரா வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு முழுமையான டெக்னிக் கொண்ட ஒரு பிளேயர்னு சொல்ல முடியாது. ஆனால் டெண்டுல்கரோட ஒரு அன்னைக்கு டைமிங், அன்னைக்கு அந்த நாள் அவருக்கு வாட்சுன்னா அந்த மேட்ச்சை துவம்சம் பண்ணிடுவார். சச்சினால் அது முடியாது, பிரைன் லாரா அவர் வேற ஒரு பிளேயர். ஸோ ரெண்டு பேர் என்ன ஒப்பீடு வந்து ரஜினி கமல் ஒப்பீடு மாதிரி தான் அது. நீங்கள் ஒரு பக்கம் ஒரு கிளாஸ்னால் இன்னொரு பக்கம் பிரைன் லாரா மாஸ்ன்னு சொல்ல முடியும். கோலியோட கம்பேர் பண்ணுறது, கோலி அந்தளவுக்கு ஒரு பெரிய டெண்டுல்கர் அளவுக்கு பிறவி மேதைன்னா சொல்ல முடியாது. டெண்டுல்கர் வந்து பிறவி மேதை, கோலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தகவமைச்சுக்கிட்டார். நீங்கள் அதுக்கு உதாரணமாக சொல்லுன்னா ஷேன்வானையும் அனில் கும்ப்ளேயும் கம்பேர் பண்ணணும். ஷேன்வான் வந்து ஒரு பிறவி ஜீனியஸ், அனில் கும்ப்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அந்த வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டார். கோலி வந்து 2008 அறிமுகமானாலும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டார் அந்த ஒரு டச் கொண்டு வரத்துக்கு. ஸோ அது கோலியை அந்த ஒப்பீட்டை ரசிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா டெண்டுல்கர் வேறு இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் கோலி ஒரு பெரிய கிங்கு தான், ஆனால் டெண்டுல்கரோட ஒப்பீடு வந்து கண்டிப்பாக சரியில்லைன்னு நினைக்கிறேன். சச்சினை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் பேட்ஸ்மேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சச்சின் வந்து பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத தாண்டி கிரிக்கெட்டில் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. உதாரணத்துக்கு தல தோனியை இந்தியன் டீமோட கேப்டனாக ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், உதாரணத்துக்கு இந்த மாதிரி இதே மாதிரி வேற என்ன மாதிரியான விஷயங்கள்ல சச்சின் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கார். சச்சின் நான் சொன்ன மாதிரி தன்னுடைய காலத்தை விஞ்சி யோசித்த ஒரு மேதை தான் சச்சின் டெண்டுல்கர். டெண்டுல்கரோட கேப்டன்சி வந்து ரொம்ப சுமாருன்னு சொல்லுவாங்க, அது ஒரு விதத்துல புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தா அது உண்மைதான். டெண்டுல்கர் ஒரு கேப்டனா நிறைய வெற்றிகள்லாம் பெற்றுக் கொடுக்கல, ஆனா தான் கேப்டனாக இருக்கும்போது சில விஷயங்கள் ட்ரை பண்றாரு இல்லையா, அது வந்து இன்னைக்கு பண்ற விஷயத்த அன்னைக்கே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. ஜவஹர் ஸ்ரீநாத் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை
ஒன் டவுன் இறக்கி விட்டு ஒரு பிஞ்ச் கெட்டராக இருக்கினார். இன்றைக்கி T20லாம் பார்க்குறோம், சுனில் நாராயணெலாம் ஓப்பன் பண்ணுறாரு கேகேஆர் டீமுக்கு, நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ் அஸ்வினை வந்து மிடில் ஓவர்ஸில் நம்ம ஐபிஎல்லாம் ஒரு பிஞ்ச் கெட்டராக இறக்கி விட்றாங்க இல்லையா. இந்த மாதிரியான விஷயத்த ஒரு 20-20 வருஷத்துக்கு முன்னாடியே யோசித்தவர் தான் டெண்டுல்கர். ஸோ அன்றைக்கி வந்து அதை விமர்சனம் பார்த்தாங்க, என்ன அது முட்டாள்தனமான ஒரு மூவாக இருக்குது, ஏன் அவர் ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம தோனி நிறைய விஷயங்களில் பாராட்டுறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ரோக் மேக்கரை ஓப்பனராக கொண்டு வந்தது விஷயம் வந்து விஷயம் வந்து டோனிக்கு இருந்துச்சு. ஆனால் அஜய் ஜடேஜாவை அந்த காலகட்டத்திலேயே ஒரு ஒரு ஸ்ட்ரோக் மேக்கரான அஜய் ஜடேஜாவை ஓப்பன் பண்ண வச்சார் டெண்டுல்கர். ஆனால் அந்த காலகட்டத்தில் சச்சினோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய வீரர்கள் நம்மகிட்ட இல்லை, அந்த மாதிரி திறமையான ஆட்கள் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் திறமையான ஆட்கள் இருக்காங்க. அன்றைக்கி அவரோட விஷன் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு, அதுக்காக ஈடு கொடுக்க முடியல அன்றைக்கி இந்தியன் பிளேயர்ஸால். அதனால் அவருடைய கேப்டன்சி தப்புன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயத்தில்லை. ஸோ ஒரு நல்ல கேப்டனாகவுமே டெண்டுல்கர் இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரியான ஒரு பெரிய மேதை வந்து ஒரு கேப்டன் ஆகும்போது என்ன சிக்கல்னா, கூட இருக்கவங்களுக்கு நிறைய சிக்கல் வரும். உதாரணமாக அனில் கும்ளே வந்து சொல்லுவார், டெண்டுல்கர் அனில் கும்ளேவே ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் சுழற் பந்து வீச்சல், டெண்டுல்கர் அவருக்கு சொல்லிக் கொடுப்பாரான் இந்த மாதிரி போடு. அதனால் அனில் கும்ளே என்ன சொல்ற, டெண்டுல்கர் பக்கத்தில் இருந்தாலே நான் ஓடிடுவேன். அந்த மாதிரி நிறைய அவங்ககிட்ட சொல்கிறது இருக்கும்போது நிறைய சங்கடங்கள் வந்து வீரர்கள் மத்தியில் வரும். என்ன என் விஷயத்தில் இவர் தலையிடுறாரு, அந்த மாதிரியான ஒரு 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 அணிக்குள்ளே ஒரு சங்கடங்கள்லாம் ஏற்படும். அதை அனில் கும்ளே வெளிப்படையாக இப்போ வந்து ரொம்ப ஒரு ஜோக்காக சொல்கிறாரு. அன்றைக்கி எப்படி இருந்துச்சு நிலைமைன்னு தெரில. இன்னொன்று, அவர் நீங்கள் சொன்ன மாதிரி மகேந்திர சிங் தோனியோட திறமையை யூகிச்சு இவர் தான் கேப்டனாக வரணும், இல்லைன்னா யுவராஜ் சிங் ஷேவாக் அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஆனால் டெண்டுல்கரோட ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான் மகேந்திர சிங் தோனி கேப்டனாக வந்தார். இப்படி நிறைய அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு பவுலராக டெண்டுல்கர் வந்து ரொம்ப ஒரு பெரிய லெஜெண்டரி பவுலர்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அவர் இப்போ ஒரு கடைசி ஒரு 10 வருஷத்தில் பெருசாக பவுல் பண்ணல, அது அது ரொம்ப நம்ம வருத்தமான விஷயந்தான். ஏன்னா அவரால் ஒரு சீம் அப் டெலிவரி போட முடியும், ஒரு மிடில் ஒரு மீடியம் பேஸ் பவுலராக போட முடியும், ஒரு 120-130 கேஸில் நல்ல ஒரு சீம் பண்ணக்கூடிய ஒரு பவுலராக போட முடியும். ஆஃப் ஸ்பின் போடுவார், லெக் ஸ்பின் போடுவார், எல்லாமே பண்ணுவார். அவர் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் தான் அவர். அவர் கடைசி காலத்தில் பவுல் பண்ண முடியாது பண்ணலைங்கிறது வருத்தம் தான். அது மேலே அவரோட ஃபீல்டிங்லேயும் நீங்கள் எந்த குறையும் பண்ண சொல்ல முடியாது. 40-41 வயசு வரைக்கும்லாம் ஐபிஎல் விளையாடும் போது அவரோட ஃபீல்டிங்கில் எந்த ஒரு குறையுமே நான் பார்க்க முடியாது. நல்லா ஓடுவார், நல்லா கேட்ச் பிடிப்பார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது 2004 சீரீஸ்ன்னு நினைக்கிறேன், பாகிஸ்தான் இந்தியா டூர் போவார், கார்கில் வாருக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த சர்ச்சையான விஷயங்களுக்கெல்லாம் அப்புறம் ஒரு டூர் ஒன்று இந்தியா போவோம். இன்சமா முல்லக்கோட கேட்சை வந்து லாங் ஆனில் எகிரி பிடிப்பார், பிரமாதமான கேட்ச் இருக்கும். ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு ஒரு வீரர் வந்து எகிரி பிடிக்குமா அந்த மேட்சே அந்த அதுதான் ஒரு கீ மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அவர் கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின் போய், எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா கூட ஒரு அகேன்ஸ்ட் ஒரு மேட்ச்சில் லாஸ்ட் ஓவர்ஸில் டெத் ஓவரில் ஜெய்சூர்யாவுக்கு ஒரு ரூமே கொடுக்காமல் குவாலிட்டியே போட்டுருப்பார். லெக் ஸ்பின் போடுவார், அடுத்த போல் ஆஃப் ஸ்பின் போடுவார், ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜ் நிறைய மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு அசருதீன் முகமது அசருதீன் தான் டெண்டுல்கருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பவுலர் கண்டுபிடிச்சது. டெண்டுல்கர் வந்து சரியாக இந்த மாதிரியான ரொம்ப மேட்ச் வந்து கையை மீறி போன சமயத்துலலாம் டெண்டுல்கர் யூஸ் பண்ணுவார், நல்லா யூஸ் பண்ணுவார். அசருதீன் ஒரு கேப்டனாக டெண்டுல்கர் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். அசருதீன் தான் டெண்டுல்கரை மிடில் ஆர்டர்ஸில் விளையாடிட்டு இருந்த டெண்டுல்கரை ஒரு ஓப்பனராக பார்த்ததும் அசருதீன். அப்படி நிறைய பேர் டெண்டுல்கரோட வெற்றிக்கு நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. அசருதீன் சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம். சச்சின் டெண்டுல்கராக இருக்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய சுமை என்ன? கண்டிப்பாக நீங்கள் சச்சின் டெண்டுல்கர் இருக்கும் போது இந்த ஒரு ஒரு விஷயத்துலன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முறை பிராட்மேனை பார்க்குறதுக்கு டெண்டுல்கர் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது ஷேன்வான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, ஷேன்வானே கூட்டிகிட்டு போகலான்றது பிளான். ஷேன்வான் வந்து ஒரு மாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, அடிலைடாக சிட்னியான்னு எனக்கு தெரில. டெண்டுல்கர் வர வரைக்கும் ஜாலியாக அவர் சுற்றிட்டுருக்காரு. சச்சின் பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக கிட்டான், இப்படி மாலில் இவ்வளோ அழகாக ரொம்ப ஈஸியாக சுற்றிட்டுருக்கேன், உன்னை சுற்றி எந்த கூட்டமும் இல்லை, யாருமே உன்ட்ட ஆட்டோகிராஃப்லாம் கேட்கல அப்படிங்கும்போது இங்கெல்லாம் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க எங்கள் ஊர்லங்கும்போது சச்சின் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். தன்னால் தன்னுடைய சொந்த நாட்டில் மும்பையில் வந்து வெளி ஒரு சர்வசாதாரணமாக சுற்ற முடியாதது அவர் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய சச்சின் வந்து அவருடைய ஹாபி என்னென்னா நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுவார், அந்த காரை எடுத்துகிட்டு தனிமையில் சுற்றுவார். ஏன்னா பகலில் அவ்வளோ ஊடக வெளிச்சம், நீங்கள் எது பண்ணாலும் செய்தி ஆகும்போது உங்களுடைய அவரோட பையனோட கெரியர் எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. சச்சின் பையங்கிற விஷயத்தை தாண்டி அந்த பையன் என்ன தப்பு செஞ்சான்,
நிறைய ஊடக அந்த வெளிச்சங்கிறது ஒரு ப்ரெஷராக மாதிரி எல்லா மேட்சுமே விளையாடணும், எல்லா மேட்சுமே தன்னை ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா அப்பாவோட கம்பேரிசன் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். நிறைய நான் டெண்டுல்கருக்கு மட்டும் சொல்லலாம், ரஜினிகாந்துக்கு இருக்கலாம், ஷாருக்கானுக்கு இருக்கலாம், இந்த மிகப்பெரிய தன்னுடைய துறையில் உச்சம் தொட்டவர்கள் எல்லா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் சச்சின் டெண்டுல்கர் சந்திச்சிருக்காரு. இன்னொன்று, நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஒரு பேர்டன் இருக்குல்ல, அந்த சுமை இருக்குல்ல, அவர் வந்து 20-25 வருஷமாக தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் ஒரு கருத்து சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் சொல்ல முடியாது. டெண்டுல்கர் மாதிரியான ஒரு வீரரை பொலிட்டிக்கலாக நீங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடு அணுகிறது எந்த அளவுக்கு ஈஸின்னு தெரியல. இப்படி அவர் எது செஞ்சாலுமே ஒரு ஒரு ஊதி பெருக்கப்படும் போது டெண்டுல்கர் எதுவுமே பண்ண மாதிரி அப்படி தான் அமைதியாக இருந்தது. அதனால தான் அவர் பயிற்சியாளராக வந்திருக்கலாம், ஒரு கமெண்டேட்டராக போயிருக்கலாம், எதுவுமே போகிறதில்ல. ஏன்னா அவருக்கு வர்ணனையில் உட்காந்துட்டு இந்த பிளேயர் சரியாக விளையாடுன்னு சொன்னால் ஹெட்லைன் அடுத்த நாள் இதுதான், கோலி விமர்சித்த டெண்டுல்கர், அவ்வளோதான் ஹெட்லைன். ஸோ இதனாலேயே டெண்டுல்கர் நிறைய விதங்களில் ஒதுங்கியிருக்கார் நான் பார்க்குறேன். டெண்டுல்கராக இருக்கிறது ரொம்பவே சுமை தான். இந்த உலகத்தில் ஏன் இன்னொரு டெண்டுல்கர் பிறக்கவே இல்லை? இது வந்து வெறுமனே திறமை அடிப்படையில் மட்டும் நான் பார்க்கல, அது வந்து ஒரு ஒழுக்கம் நினைக்கிறேன், ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல. டெண்டுல்கர் 14 வயசு பையனுக்கு, 16 வயசில் டெபியூ, இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் டெபியூ ஆன பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம், அந்த நேர மேலாண்மையெல்லாம் இருக்குல்ல, அது வந்து இன்னொரு பிளேயருக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் டெண்டுல்கர் நினச்சி 90களில் டெண்டுல்கர் நினச்சிருந்தாங்கன்னா, நீங்கள் அந்த டைமில் தான் ப்ரைவேட்டைசேஷன் ஆகி இங்கே இந்தியா முழுக்க அந்த திறந்த பொருளாதார கொள்கை வந்தபோது நிறைய விளம்பரங்கள், பெப்சி நிறைய விளம்பரங்கள் அவர் பண்ணார் அந்த காலகட்டத்தில். பணம் அப்படி கொளிச்ச காலகட்டத்தில் அவர் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிருக்கலாம், நிறைய சர்ச்சைகளில் சிக்கியிருக்கலாம், ஆனால் எந்த ஒரு சர்ச்சையுமே இல்லையா அவருக்கு. ஸோ அந்த தனக்கு பேட்டு மட்டும்தான், கிரிக்கெட் விளையாடுறது மட்டும்தான் தன்னுடைய சிந்தனைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்ராவல் பண்ணும்போது எந்த ஒரு சர்ச்சையிலுமே அவர் சிக்கலை. இந்த மாதிரி பந்தை வந்து தேய்ச்சும் போது அந்த ஒரு பிரச்சனை இல்லை, பந்தை டெண்டுல்கர் சேதப்படுத்தினார், இந்த மாதிரியான சர்ச்சைகள் தான் இருக்குமே தவிர்த்து வெளியில் பெரிய சர்ச்சைகள் இருக்காது. இன்னொன்று, டெண்டுல்கரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸை நான் பார்க்கறது, முக்கியமான இந்தியா வந்து அரசியல் ரீதியாக கொந்தளிப்பான காலகட்டங்களில் இருந்த காலகட்டங்களில் உதாரணமாக 90களில் வந்து 2-3 முக்கியமான விஷயங்கள் நடக்குது. ஒன்று வந்து பாபர் மசூதி இடிப்பு ஒரு விஷயம் நடக்குது, இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடு அப்போ தான் கொண்டு வராங்க மண்டல் கமிஷன்லேருந்து, மும்பை குண்டுவெடிப்பு அந்த காலகட்டத்தில் அந்த சமயத்தில் தான் நடக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்தியாங்கிற ஒரு ஒரு ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியா வந்து சுக்குநூறாக போகாமல் ஒரு ஃபார்மாக வச்சுக்கிட்ட ஒரு ஒரு யாருன்னா அது டெண்டுல்கரோட ப்ரெசன்ஸ் தான் இந்திய மக்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தினுச்சு. ஸோ அந்த விதத்தில் இந்தியாவையே ஒரு காலகட்டத்தில், ஒரு கொந்தளிப்பான காலகட்டத்தில் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டாருன்னா அவர் வெளிப்படையாக எதுவும் பண்ணல, ஆனால் நிறைய மக்களோட கொந்தளிப்பான சமயத்தில் ஒரு ஆற்றுப்படுத்துவராக இருந்திருக்கார். அந்த விதத்தில் டெண்டுல்கர் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி தான் இந்தியன் ஹிஸ்டரிக்கு. சச்சினோட பர்த்டே ஸ்பெஷலாக அவரை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091-991-816-585-6